வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதோட ரிசல்ட் ஒன்றும் வெளியில் இல்லை, அதோட கட் ஆஃப் மார்க் என்ன வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மார்க் வெளியிட்டிருக்கோம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் டூ ஒரு 5529 ஜாப் வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. அது ஆல்ரெடி எக்ஸாம்லாம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதோட மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் என்ன வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மார்க் வெளியிட்டிருக்கோம். உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். மேல் கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரிக்கு அவங்க கேட்டகரியை பொறுத்து என்னென்ன மார்க் வரும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மார்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 150-155 வர வாய்ப்பு இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145-150 வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஸ்சி கேட்டகிரினா 142-48, ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 137-142, எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 138-144, ஃபீமேல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 135-140, அதேமாதிரி எஸ்டியில் மேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 135-140, ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 130-135, அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 147-152, அதேமாதிரி ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 143-148, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 145-150, ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 142-147, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 140-145, ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 136-142 மார்க் இருக்குது. அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. இதோட ரிசல்ட் ஒன்றும் வெளியில் இல்லை. ரிசல்ட் அப்படி வெளியிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி செக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. உங்கள் அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிக்யூமெண்ட் டேப்னு ஒரு டேப் இருக்கும், சைடில் கிளிக் பண்ணி ரிசல்ட் லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாகவே நீங்கள் மார்க்கை தெரிஞ்சிக்கலாம். ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.